இது ஆக்சுவலி எங்கே ஆரம்பிக்கிறது தெரியல. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இந்த கதை எழுதி இப்போ வரைக்கும் ஒரு 7 வருஷம் உழைப்பு. அது 7 வருஷமும் நமக்கு இப்போ நடந்துடாதா அப்போ நடந்துடாதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. லைஃப்பில் எப்போவுமே ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்குள்ள ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி நினச்ச ஃபஸ்ட்டு மிராக்கிளே எனக்கு இந்த படம் தான், நித்தம் ஒரு வானம். இதில் இருக்க கதாபாத்திரங்கள் உட்பட இந்த கதை எதுவுமே என் லைஃப்பில் என்றைக்குமே என்னை விட்டு போகாது. நான் என்ன நோக்கத்தில் எழுத ஆரம்பித்தனோ அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த படம் முடிச்சிருக்கு. நமக்குன்னு ஒரு சினிமா பண்ணும்போது ஒரு பொறுப்பு வேணும்னு எப்போவுமே நினைப்பேன். சொல்கிற கதையில் அந்த கதையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது. அந்த எமோஷன் பாண்டிங்கை நம்ம கதையில் சொல்லணும்னு நினைப்பேன். இந்த கதை அப்படி தான். இந்த படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பெரிய எமோஷன், எவ்வளோ ஃபீல் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன மன நிம்மதியும் ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்துட்டு தான் சொல்லணும். நன்றி ஆக்சுவலி வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும், நிறைய பேர்த்துக்கு மன்னிப்பு சொல்லணும். அது நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குது, சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு கதை எழுதிலாம் முடிச்சிட்டேன். அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் நான் வெயிட் பண்ண மாதிரி என்னை சுற்றி ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக நான் சென்னை வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாக வெயிட் பண்ணேன். என் அம்மா எங்கள் அப்பாவுக்கு தான் நிறையா நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த 20 வருஷத்தில் என்னை என்றைக்குமே வந்து எந்த பொறுப்பையும் என் தலையில் வச்சு எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்ததே கிடையாது. அதுக்கே பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்த தாண்டி என் லைஃப்குள்ளே வந்த என்னுடைய மனைவி, இன்றைக்கி 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் அவள் எனக்கு இன்றைக்குமே எனக்கு வந்து நீ சீக்கிரம் படம் பண்ணி ஆகணும், நம்ம வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு போட்டது கிடையாது. அதனால தான் இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இது கிடையாது. அந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாமனார் மாமியார் கூட இன்றைக்கி வரைக்கும் எனக்கு யாருமே கேள்வியே கேட்டது கிடையாது, எப்பப்பா படம் பண்ண போகிற அப்படிலாம் கேட்டதில்லை. எல்லாருமே சுற்றி நம்பின நம்பிக்கை தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு. அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த படம் ஆரம்பித்து இந்த படம் ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸாக ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூட வேலை செஞ்ச ராம், பிரவீன், அந்த மதுமிதா, அந்த 3 பேருமே வந்து ஃப்ரெஷர்ஸ். அப்போ என் கூட ஒரு 3 வருஷமாக எந்த சம்பளமும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் என் கூட நம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. சாகர் சார் நல்லா எழுதிடுவோம், இந்த ஊர் போனோம் அந்த ஊர் போகிறோன்னு இன்பர் சுற்றுலா மாதிரி ஒரு கதையெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். அந்த அத்தனை ஊருக்கும் இந்த கதை இங்கே இன்னைக்கு போயிருக்குன்னா சாகர் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் வழக்கம் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. மணாலி போக வேண்டாம், கொடைக்கானல்லே ஷூட் பண்ணிக்கன்னு சொன்னால் நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏற்காடு கொடைக்கானல் தான் பண்ணியிருப்போம். மணாலி போனது தான் மிகப்பெரிய இது. கொல்கட்டா, சண்டிகர், சென்னையில் ஆரம்பித்த கதை கொல்கட்டா, சண்டிகர், மணாலி, கேரளா, பொள்ளாச்சி, அப்படி ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் இருக்கும். ஆல் இண்டியா பர்மிட்ஸ் மாதிரி தான் அது. அப்படி சுற்றி இருக்கோம் நம்ம எல்லாருமே ஒரு டீம் கூட்டிகிட்டு. இந்த கதையை எழுதி முடிச்சுட்டு இந்த கதையை விஷுவலாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லும் போது எனக்கு பெரிய பெரிய உதவி பண்ணது 7 வருஷமாக என்னை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி விட்டது எல்லாமே ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், டிஓபி. அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப பிளாங்காக என்னை நம்பின கேரக்டர் அவர் தான். ஒரே ஒரு கதையை மட்டும்தான் நம்பினார், என்ன நம்பலை. அந்த கதைக்காக என்னை அவ்வளோ ரெஃபர் பண்ணார் அவர். ஃபஸ்ட் 5 நாள் அவர் தான் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மங்காத்தில் வந்த விநாயக்குமார் தான், விது வந்தார் கடைசியாக. விது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம எழுதிடுவோம் இங்கே இப்படி வேணும் அப்படி வேணும்னு, அதை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆக்சுவலி விது கிட்ட இருந்தது. விதுவோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து கதையை தாண்டி என்றைக்குமே அந்த ஷார்ட்டு விஷுவல் லைட் அதை பற்றி எதுவும் யோசிச்சதில்லை. கதைக்கு என்ன வேணுமோ, அதுக்கு என்ன லென்ஸ் வேணுமோ, அதுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல். ஆண்டனி சார் பயங்கரமாக ஃபீல் பண்ணிடலாம் கதையை எடுத்துட்டு 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜில் எடுத்து இதுதான் என் படம்னு. அது கிடையாது, ஆடியன்ஸ்க்கு அது வேண்டாம், கண்டென்ட் அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி பயங்கரமாக கட் பண்ணிட்டாரு, கிளம்பிட்டார் நினைக்கிறேன். ஆண்டனி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. கமல்நாதன் ஆர்ட் டைரக்டர், நவாதேவி காஸ்டியூம், 3 எபிசோடுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லீலா கொரியோகிராஃபர், லீலா, லீலா வந்து ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டு படம், எல்லா சாங்கும் லீலா பண்ணியிருக்கிறது. அண்டு கிருத்திகா நெல்சன் ஒரு புது லிரிக் ரைட்டர், அவங்கள நம்ம இன்ட்ரோ பண்ணோம். இதில் தான் 6 பாட்டுமே அவங்க தான் எழுதி 2 பாட்டு பாடி ரீத்துக்கு டப்பிங்கும் முடிச்சிருக்காங்க. மறக்காமல் படம் பாருங்கள் நவம்பர் 4. இன்கேஸ் 4ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வேறு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா 4ஆம் தேதி ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வருங்கிறத நான் நம்புகிறேன். 5ஆம் தேதி காலையில் படத்தை பார்த்துருங்க. நன்றி.